எல்லோருக்கும் வணக்கம். ஆமாம், இன்றைக்கி பார்க்க போகிற சட்டம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, இந்து வாரிசுரிமை சட்டப்படி வந்து யாருடைய சொத்துக்கு யார் யாரெல்லாம் உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து இந்து வாரிசுரிமை படி பார்க்குறோம். திருமணமான ஆணுடைய சொத்துக்கு வந்து உரிமை வந்து அவங்களுடைய மனைவி, மக்கள், தாய் மட்டுமே. அதே மாதிரி திருமணமான பெண்ணுடைய சொத்துக்கு உரிமை வந்து கணவன் மற்றும் பிள்ளைகள் மட்டுமே. திருமணம் ஆகாத பெண்ணுடைய சொத்துக்கு வந்து பெற்றோர்கள் மட்டுமே உரிமையாவாங்க. திருமணம் ஆகாத ஆணுடைய சொத்துக்கு உரிமை வந்து பெற்றோர்கள் மட்டுமே. பெற்றோர்கள் இல்லை என்றால் இருதரப்புக்குமே சகோதர சகோதரிகள் சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம். திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ஆணுடைய மனைவி, மக்கள் இறந்துட்டாங்கனாக்கா அவங்களுடைய மகன் அல்லது மகள் வயிற்று வாரிசுகளுக்கு நேரடியாக சொத்து போக போகும். கணவர் இறப்புக்கு அவரது மனைவியே காரணம்னு சட்டத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது கணவரது மரண வழக்கில் மனைவி சம்மந்தப்பட்டு இருந்தாலோ மனைவி சவறு கணவருடைய சொத்தில் பங்கு கேட்க முடியாது. இந்த தகவலெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மறுபடியும் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.